Hi everyone, welcome to YouTube Wikipedia. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அலெக்சாண்டர் த கிரேட் அப்படிங்கிறவரோட 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிமு 356 ஆண்டில் மெசபடோமியா அப்படிங்கிற நாட்டில் 2ஆம் ஃபிலிப் மன்னருக்கு பிறந்தவர் தான் அலெக்சாண்டர். தன்னுடைய தந்தை மாதிரியே இவரும் ஒரு மிகப்பெரிய வீரனாகவே வந்திருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அலெக்சாண்டர் அவரோட காலத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற விஞ்ஞானியாகவும் தத்துவ ஞானியாகவும் இருந்த அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவரோட மாணவராக இருந்திருக்காரு. அதுக்கு குருதட்சணையாக 2ஆம் ஃபிலிப் மன்னர் அரிஸ்டாட்டிலுக்கு அவரோட பழுதடைந்த வீட்டை மறுபடியும் கட்டி கொடுத்துருக்காரு. டெம்பிள் ஆஃப் லிம்ப் அப்படிங்கிற இடத்துல தான் அரிஸ்டாட்டில் தன்னோட மாணவரான அலெக்சாண்டருக்கு டெய்லியுமே பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு. அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டருக்கு இலக்கியம் குறித்து நிறையவே சொல்லி கொடுத்துருக்காரு. அலெக்சாண்டருக்கு பழமை மேலே தான் ரொம்பவே அதிகமான பற்று இருந்திருக்கு. அவர் சின்ன வயசில் இலியட் அப்படிங்கிற பழைய கதையை யாருக்குமே தெரியாமல் படிப்பாராம். அதுதான் அவருக்கு மிகவும் பிடிச்ச கேரக்டர்னு கூட சொல்கிறாங்க. அரிஸ்டாட்டில் அவருக்கு இலக்கியம் மட்டும் இல்லாமல் தத்துவம், மருத்துவம், ஒழுக்கம், நெறிமுறைகள் பற்றியும் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை பற்றி அலெக்சாண்டர் சொல்கிறப்போ, நான் வாழ்வதற்காக என் தந்தையிடம் கடமைப்பட்டுள்ளேன். ஆனால் நான் நல்லபடியாக வாழ்வதற்கு நான் என்றும் என் ஆசிரியருக்கே கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு அரிஸ்டாட்டிலை புகழ்ந்து பேசியிருக்காரு. அலெக்சாண்டர் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்த போதும் கூட அவருக்கு ஆலோசனை தேவைப்படுறப்போ அவர் அரிஸ்டாட்டிலையே அணுகியிருக்காரு. அலெக்சாண்டரை பற்றின நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அலெக்சாண்டர் தன்னோட 12 வயசுலேயே ரொம்பவும் புத்திசாலியாகவே இருந்திருக்காரு. அவர் ஸ்டடீஸ்லேயும் பெஸ்ட்டாகவே இருந்திருக்காரு. ஒரு நாள் ஒரு அழகான உயரமான கருப்பு நிற குதிரை வந்து மெசடோனியாவுக்கு வந்திருக்கு. சாதாரண குதிரையை விட 3 மடங்கு அதிகமாக விலை கொடுத்து ஃபிலிப் மன்னர் அதை வாங்கியிருக்காரு. இந்த ஃபிலிப் மன்னர் ஒரு அரங்கத்திற்கு கூட்டிகிட்டு வந்தார். அந்த குதிரையை அடக்குவதை ஒரு விழாவாகவே அறிவிச்சிருக்காரு ஃபிலிப் மன்னர். அந்த விழாவில் அலெக்சாண்டரும் அவங்களோட அம்மாவும் பங்கேற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த குதிரையை யாராலையுமே அடக்க முடியல. அப்போது அங்கே இருந்த சின்ன பையனான அலெக்சாண்டர் அந்த குதிரையை நான் அடக்கி காமிக்கிறேன் அப்படின்னு மன்னர்கிட்ட பந்தயம் கட்டுறாரு. இதை கேட்ட ஃபிலிப் மன்னர் சிரிச்சுக்கிட்டே உன்னால் அது முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அமைதியாக அந்த குதிரையோட பக்கத்தில் போய் நின்று அதை சாந்தப்படுத்தி அதன் மேலே ஏறி அமர்ந்தார் அலெக்சாண்டர். அந்த குதிரை தன்னோட நிழலை பார்த்தே பயந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்ட அலெக்சாண்டர் அதை சூரியன் இருக்க திசைக்கு எதிர்பக்கமாக கூட்டிகிட்டு போய் அதை அமைதிப்படுத்தினார். அலெக்சாண்டர் அந்த குதிரையை கட்டுப்படுத்தினதை பார்த்து அந்த கூட்டமே அவரை உற்சாகப்படுத்துச்சு. அலெக்சாண்டர் அந்த குதிரைக்கு பிசிபலாபஸ் அப்படின்னு பேர் வச்சார். அலெக்சாண்டரோட வரலாற்றில் இந்த குதிரைக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அலெக்சாண்டர் அரங்கத்தை விட்டு செல்லும்போது இந்த ராஜ்யம் தன்னோட மகனை சென்றடையுமா அப்படின்னு அவரோட தந்தை யோசிச்சாரு. ஆனால் அலெக்சாண்டர் உலகினோட பெரிய பகுதியை ஆட்சி செய்ய போகிறாரு அப்படின்னு அப்போ அவரோட தந்தைக்கு தெரியலை. அலெக்சாண்டர் பற்றின தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அவர் 16 வயசுலேயே போரில் இராணுவத்தை வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. பைசாண்டியம் அப்படிங்கிற நாட்டை போர் பண்ணி முற்றுகையிட ஃபிலிப் போயிருந்தார். அந்த டைமில் கண்ட்ரியோட முழு பொறுப்பையும் அலெக்சாண்டர்கிட்ட கொடுத்துட்டு போனார். இதற்கு நடுவில் திராசியமேடி அப்படிங்கிற அரசு கிரீக்குக்கு எதிராக கலகம் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அலெக்சாண்டர் அவங்கள நாட்டை விட்டே விரட்டி தன்னோட ஆதிக்கத்தை அங்கே ப்ரூவ் பண்ணார். அலெக்சாண்டர் தன்னோட முதல் வெற்றியை தொடர்ந்து இளம் போர் வீரரானார். அதுக்கு அவருக்கு சில கடமைகள் இருந்துச்சு. அதில் முக்கியமான ஒன்று ஒரு நகரத்தை வந்து நிறுவுறது. அதுபடி அவர் நிறுவிய நகருக்கு அலெக்சாண்ட்ரோ போலிஸ் அப்படிங்கிற பேர் வச்சார். அதனால் 16 வயசுலேயே போரில் வெற்றி பெற்று ஒரு நகரத்தையே அவர் எழுப்பியிருந்தார். அலெக்சாண்ட்ரியா நகரம் விரைவிலேயே ராஜ்யத்தோட மைய பகுதியாகவும் முக்கியமான நகரமாகவுமே மாறிடுச்சு. கிமு 30 வரைக்கும் இந்த நகரமே முக்கியமான நகரமாக இருந்துச்சு. அலெக்சாண்டர் பற்றின ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், அவர் வரலாற்றிலேயே முக்கியமான அறிவாளியாகவும் இருந்திருக்காரு. அலெக்சாண்டரோட தந்தையான 2ஆம் ஃபிலிப் மிகப்பெரிய போர் வீரர். அலெக்சாண்டர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபிலிப் மன்னர் கிரேக்கத்தோட சுற்று வட்டார பகுதிகள் எல்லாத்தையுமே வெற்றி பெற்று கிரேக்கத்தை வந்து பேரரசாக ஆக்கி வச்சுருந்தார். அவர் ஃப்ளாங்ஸ் அப்படிங்கிற போர் முறையை பயன்படுத்தி இது எல்லாத்தையுமே பண்ணியிருந்தார். ஃபிலிப் மன்னர் வந்து படுகொலை செய்யப்பட்ட போது அலெக்சாண்டரோட வயசு 20. அதுக்கப்புறம் தந்தையோட அரசையும் இராணுவத்தையும் ஆட்சி பொறுப்பையும் அலெக்சாண்டர் ஏற்றுக்கிட்டார். போர்க்களத்தில் அறிவாகவும் திறமையாகவுமே அலெக்சாண்டர் செயல்பட்டார். பன்னெண்டுலேருந்து 22 அடி நீளமுள்ள ஈட்டியை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. இந்த ஈட்டிகள் மேசிடோனியர்களுக்கு போர் முனையில் மிகவுமே உதவி பண்ணிருச்சு. அதாவது அது எதிரியை ரொம்ப தூரத்திலேயே தடுக்க ஆரம்பிச்சிச்சு. இதை வச்சு அவங்க ஃபாலங்ஸ் அப்படிங்கிற போர் முறையை கடைபிடித்தாங்க. மேசிடோனியர்களுக்கு போர் தந்திரங்களும் தொழில்நுட்பத்துலேயும் அவங்க ரொம்ப வலிமையானவங்களாகவே இருந்தாங்க. இந்த இராணுவத்தை வச்சு 15 வருடங்களாக பல போர் செய்து அதில் தோல்வியே காணாதவராக இருந்தவர் வந்து அலெக்சாண்டர். அலெக்சாண்டரை பற்றின 5th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அலெக்சாண்டரோட மதரான ஒலிம்பியாஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ ஃபிலிப் மன்னருக்கு ஒரு கனவு வருது. அதில் ஒலிம்பியாஸ் வந்து இடியால் தாக்கப்படுறாங்க. அது அவங்களோட வயிற்றில் ஒரு சிங்க உருவத்தை பதித்த மாதிரி ஃபிலிப்ஸுக்கு கனவு வருது. அதனால ஃபிலிப்ஸ் அவரோட குழந்தைய கிரேக்க கடவுளான வியூஸ் அப்படிங்கிற கடவுளோட குழந்தையாகவே அவர் நம்பினார். அலெக்சாண்டர் பிறந்ததுக்கப்புறம் இந்த செய்தி ஒலிம்பியாஸ் மூலமாக க்ரீக் ஃபுல்லாகவே பரப்பப்படுது. அலெக்சாண்டர் மிகவும் அழகாக இருந்ததுனால எல்லாருமே அவரை கடவுளோட குழந்தையாகவே நம்பினாங்க. இதனால் மக்கள் அவரை கடவுளாகவே பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அலெக்சாண்டர் ரொம்பவுமே தைரியமானவராக இருந்திருக்காரு. காலத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய ராஜ்யமான பர்ஷியன்ஸை அவர் அப்போவே தோக்கடிச்சிருக்காரு. இதுதான் அலெக்சாண்டர் த கிரேட்டை பற்றின 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.